பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் வலைத்தள நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பேர் வந்து குணாஜி. ஏற்கனவே நான் வந்து ஆன்லைன் கிளாஸை மையப்படுத்தி, அதாவது இந்தியாவிலேயே ஆன்லைன் கிளாஸை மையப்படுத்திய முதல் படம் குறும்படம் ஜனநாயக தற்கொலை அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம், ஐஐடி ஃபாத்திமா கல்லூரியில் நடந்த சம்பவம், தூத்துக்குடியில் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் பற்றிய ஒரு அந்த நிகழ்வை ஒரு படமாக எடுத்து அந்த படத்தின் பெயர் திருப்பி அடி. அதற்கு பிறகு இப்போ எனது மூன்றாவது படம், இது வந்து ஒரு பைலட் மூவி, தலைப்பு வந்து செவிலியர் கடவுள். இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்னும் அந்த கொடிய நோயில் தனது இன்னுயிரை, அதாவது தன் கனவி, தன் மனைவி, பிள்ளைகள், உறவுகளை விட்டுட்டு தனது வார்டில் போய் மூன்று விதமான உடைகளை அணிந்து கொண்டு ஒரு பெண் அல்லது ஆண் செவிலியர்கள் படும் அந்த வழி, அந்த பெண் செவிலியனுடைய வாழ்வியலை ஒட்டுமொத்த உலக செவிலியர்களுக்கான மேன்மைப்படுத்துகின்ற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த படத்தை தர்மபுரி டாக்டர் வே சரவணன், என்னோட அன்பு சகோதரர், அவர் தான் இதை தயாரிக்கிறார். இதில் வந்து ஹீரோவாக எனது நீண்ட கால நண்பர், நான் நடிகனாக இருக்கும் பொழுது எனது நண்பர் விஷ்ணு பிரியன் அவர்களோடு நாங்கள் மை படத்தில் நாங்கள் நடித்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் நண்பர்களாக தான் இருந்தோம். இப்போ வரைக்கும் 8 ஆண்டு காலம் அங்கே நட்பில் பயணம் இருக்கிறோம். இந்த கதையை நான் சொன்னேன் நண்பா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு, அதாவது குறிப்பாக தமிழ் சினிமாவில் அல்லது ஒரு இந்திய சினிமாவில் செவிலியர்களை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீப்பாக எடுத்ததில்லை. அப்படியே தமிழ் சினிமாவில் நான் பயணிக்கிற இந்த தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா செவிலியர்களை ஒரு காமெடி கதாபாத்திரமாகவோ அல்லது இரட்டை அர்த்த வசனங்களாகவோ அல்லது செக்ஸான வசனங்களை பயன்படுத்திய கூட காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முழுக்க முழுக்க 100% மனித வடிவில் தெய்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உண்மையான மானுட கடவுள்கள் யார் என்று சொன்னால் மருத்துவர்களும் செவிலியர்கள் தான், குறிப்பாக செவிலியர்கள். இந்த படத்தினுடைய கதை கரு அதை தான் சொல்லும். என்னுடைய நண்பன் விஷ்ணு பிரியன் இதில் ஹீரோவாக பண்ணுறாரு. அவங்க வந்து இதில் வந்து முக்கியமான செவிலியர், அந்த லீட் ரோல் ஹீரோயினாக பண்ணுறாங்க. பேர் வண்ணத்தமிழ் சூர்யா. அவங்க வந்து கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அண்ணன் பெஞ்சமின் நிறைய படங்களில் இருக்கிறாரு, ஒரு ஒரு காமெடி நடிகர். என்னுடைய அன்பான அழைப்புக்காக, நட்புக்காக என்னுடைய அழைப்பை ஏற்று அவர் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்க. இதனுடைய படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வந்து கார்த்திக் பாலா. நிறைய 4-5 படங்களுக்கு மேலாக அவர் வந்து படம் ஒளிப்பதிவாளராக பண்ணிட்டுருக்கார். இது ஏதோ ஒரு குறும்படம் அல்லது ஒரு ஷார்ட் பிளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன டெக்னீஷியனை போட்டுட்டு ஏதோ நம்ம கிடச்சா போதும், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆகச்சிறந்த ஆளுமைகள் இதில் பணிபுரிகிறாங்க. கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இசையமைப்பாளர் அனீஸ் ஆலமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப உடல் உழைப்பு கொடுத்து எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை பண்ணுறோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு திரைக்கதையாக வடிவம் போட்டு ஒரு 2 மணி நேர படமாக வரும் பட்சத்தில் நிச்சயமாக இதில் ஜோதிகா மேடத்தை வச்சு நான் இதை லீட் ரோல் ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 2D நிறுவனம் ஒருவேளை எனக்கு ஒரு அழைப்பு வந்தால் நிச்சயமாக ஜோதிகா மேடத்துக்கு இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாக இருக்கும். ஏன்னா ஜோதிகா மேம் மென்ஷன் பண்ணுறேன்னா 2D நிறுவனமும் நடிகர் சூர்யா அண்ணனும் சமூகத்தை நோக்கிய பார்வையில் தான் அவங்களுடைய படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி தான் சமீபத்தில் அவங்க ராட்சசின்ற ஒரு கல்லூரி, அதாவது கல்வியினுடைய மேன்மையை பற்றி அந்த படம் இருந்தது. அதனால் நான் அவங்கள மைண்டில் வச்சு தான் இந்த திரைக்கதை வடிவம் வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் தோராயமாக இது வரும். நிச்சயமாக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் பொழுது ஜோதிகா மேமுக்கு ஒரு வேறு ஒரு தளத்துக்கு, ஒரு சமூகத்துக்கான ஒரு நல்ல படைப்பை இந்த படம் சொல்லும். அதுக்காக நானும் காத்துட்ருக்கேன். நிச்சயமாக அழைப்பு வரும்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாக அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் ஜோதிகா மாமா வச்சு இந்த படத்தை இதே செவிலியர் கடவுளை இந்திய சமூகத்துக்கு, இந்த உலக சினிமாவுக்கும், குறிப்பாக தமிழ் ரசிகர்களுக்கும் இந்த படத்தை நான் தரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பத்திரிகையாளர்கள், நீங்கள் ஊடக நண்பர்கள், இதை நீங்கள் ஒரு எடுத்துகிட்டு போங்க. உங்களால் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கதை இல்லாட்டி பரவாயில்ல, நல்ல கதை இருக்குது. இந்த கதையினுடைய மைய பொருள், உலகத்திலேயே ஆகச்சிறந்த மருந்து அன்பு அப்படின்றத சொல்லும். இன்னொன்று, கொரோனாவை விட கொடியவர்கள் இந்த மனிதர்கள்லான்னு சொல்லும். இதையும் தாண்டி மானுட கடவுள், வெள்ளுடை தரித்த மானுட கடவுளாக இருப்பவர்கள் செவிலியர்கள் தான் அப்படின்ற 3 வகையான ட்ரை ஆங்கிள் சப்ஜெக்ட் அதில் இதில் பயணப்படும். இந்த 3 விதமான நாட்டை வச்சு தான் இந்த திரைக்கதை அமைச்சு இப்போ படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. பத்திரிகையாளர் வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்து எங்களுக்கு ஆதரவு தந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நீங்களும் ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய அன்பு நண்பர், இந்த படத்தினுடைய நாயகன் விஷ்ணு பிரியன் அவர்கள். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பன் குணாஜியை நாங்கள் வந்து மை திரைப்படத்துலேருந்து பழக்கம். நல்ல ஒரு திறமைசாலி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், சிறந்த பேச்சாளன், இப்போது அரசியல்வாதியும் கூட. ஒரு
அருமையான ஒரு இயக்குனராக அவர் உருவாகி வந்துகிட்டு இருக்காரு. இரண்டு படங்கள் ஒரு அருமையான படங்களை உருவாக்கியிருக்கிறாரு. இது மூணாவது படமாக மிக முக்கியமான படமாக இருக்கும். உண்மையிலேயே வந்து செவிலியர்களை வந்து பெருமைப்படுத்துகிற எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்காங்க இந்த ஒரு சூழலில். ஒரு டாக்டர் வந்த ஒரு அவருடைய பாடியை கூட அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கல, பக்கத்தில் இருந்தால் விடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு கணவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவரை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட வீட்டுக்குள்ளே கூட மனைவியும் குழந்தைகளும் அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலிலும் கூட தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் எவ்வளவு தான் பாதுகாப்பு உடைகள் இருந்தாலும் மருந்துகள் இருந்தாலும் அந்த அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாது. நேரம் காலம் இல்லாமல் இரவு பகல் பாராமல் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை அவர்களுடைய துயரை அவருடைய வாழ்வை மையப்படுத்திய ஒரு படம் நான் பண்ணுறேன். அதில் உன்னுடைய சப்போர்ட் வேணும்னு குணா சொன்னபோது நான் ஒரு துளியும் மறுக்கவே முடியாது. நண்பனுக்காகவும் சரி அவர் எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்ட்டுக்காகவும் சரி கண்டிப்பாக நான் துணை நிற்கணும்னு ஆசைப்பட்டு நான் இதில் வந்திருக்கேன். இதில் வந்து இவங்க முக்கியமான லீட் ரோல் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு பேராசிரியை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்பை கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் பெஞ்சமின். ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்து பெரிய மனிதர்கள்லாம் மன்னம் கலைஞனெல்லாம் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. கொஞ்சம் நேரம் இன்மையினால அவர் போயிருக்கார், மறுபடியும் வருவார் நினைக்கிறேன். ஸோ நிறைய மனிதர்களுடைய சப்போர்ட் இருக்குது. குணா கண்டிப்பாக இதன் மூலமாக ஒரு பெரிய திரைக்கு வந்து அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது நடக்கட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யா, கல்லூரி பேராசிரியையாக இருக்கேன். டைரக்டர் திரு கம்பம் குணாஜி அவர்கள் வந்து சிறந்த சமூக அக்கறையாளர். அவர்களுடைய பதிவு எல்லாமே சமூகத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே இந்த சமூக அக்கறை கொண்டு எடுக்கப்படுகின்ற படங்களாக தான் இருக்கும். இவர் எடுத்த முந்தைய படம் பார்த்திங்கன்னா ஜனநாயக தற்கொலையாகட்டும் இல்லை திருப்பியடி அந்த படம் ஆகட்டும், ரெண்டுமே எந்த ஒரு டைரக்டரும் துணிஞ்சு எடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சப்ஜெக்டை தான் இவர் எடுத்திருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த மூன்றாவது படமும் செவிலியர் கடவுள். இந்த இந்த தலைப்பே எனக்கு வந்து இந்த கதையை பற்றி சொல்லும் போது இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்ன மாதிரி எத்தனையோ ஹீரோ ஹீரோயின்ஸை வந்து வேறு வேறு விதமாக ஒரு மாசம் அறிமுகப்படுத்துகிற இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே நடைமுறையில் இருக்கிற ஹீரோஸ் அப்படின்னா செவிலியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த கடந்த 1.5 வருடங்களாக இந்த கொரோனாவினுடைய கொடும் தாக்குதலில் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்களில் செவிலியர்களும் ஒருத்தவங்க. அவங்கள மேன்மைப்படுத்துகிற விதமாக இந்த கதைக்கரு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறைய அனுபவம் இருக்கிற ஒளிப்பதிவாளர்களாகட்டும் சக நடிகர்களாகட்டும் இசையமைப்பாளர்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப சிறந்த ஒரு டீமாக இங்கே செயல்படுறாங்க. ஒரு சினிமா தளம் அப்படின்றது எந்த விஷயத்தை சொல்லுதோ அது ரொம்ப வேகமாக மக்களிடையே பரவக்கூடிய ஒரு பயங்கர ஆக்கப்பூர்வமான சக்தி தான் இந்த மீடியா, குறிப்பாக சொல்லணும்னா சினிமா. இந்த சினிமா மூலமாக ஒரு சமூக அக்கறை கொண்ட பதிவுகளை இந்த மீடியா மூலமாக கொண்டு போய் சேர்த்துறதுல குணாஜிக்கு உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். இந்த முயற்சி வந்து பெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் மனசார என்னுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திரைப்பட நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின். என்னுடைய நெருங்கிய நண்பர், இனிய நண்பர் கம்பம் குணாஜி இயக்குனர் அவர்கள் இயக்குகின்ற இந்த படம் செவிலியர் கடவுள். இந்த கதை அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, ஏற்கனவே 2 பதிவுகளை பண்ணியிருக்காங்க. அந்த பதிவில் நான் நடிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணன் உங்களுடைய 3வது பதிவு இந்த செவிலியர் கடவுளில் நான் கண்டிப்பாக நடிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் இதெல்லாம் ஒரு சின்ன செட்டப்பில் பண்ணுறோம் அப்படின்னாங்க. பரவாயில்ல அண்ணன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு குறும்படம் பண்ணும்போதும் சமுதாயத்துக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த படைப்பில் நான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட நடிக்கணும்னு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 படைப்பையும் பார்த்து ரொம்ப மிரண்டு போனேன். இந்த திருப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான கதை. இப்போது இந்த கதை வந்து செவிலியர் கடவுள். அன்பு சகோதரர் விஷ்ணு அவர்கள் இந்த படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கின்றார். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் இன்றைக்கி தான் அவர் நேருக்கு நேராக சந்திக்கூட ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் கிடைச்சிது, இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் அருமை சகோதரி பேராசிரியர் அவர்கள் இங்கே வரவே இருந்திருக்காங்க. அவங்க செவிலியராக லீட் ரோடில் இந்த கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறும்படம் சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய திரைப்படத்திற்கு உண்டான ஒரு பைலட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் நிச்சயமாக ஜோதிகா மேடம் அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஒரு கதை. அப்படி இந்த 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 கதையை அவங்க பண்ணாங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி இது வேறு லெவலுக்கு போகும். இந்த இந்த மாதிரி கதைகள் பார்த்திங்கன்னா ஜோதிகா மேடம், நயன்தாரா மேடம், சரண்யா மேடம் இந்த மாதிரி ஆட்களாக தான் பண்ண முடியும். ஏன்னா அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கதை அது.
அப்பேற்பட்ட ஒரு கதை. இதில் வந்து நாங்கள்லாம் நடிக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் நினைக்கிறோம். ஏன்னா கம்பம் குணாஜி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது பல விதமான எதிர்ப்புகளையும் பல விதமான போராட்டங்களையும் சந்தித்து அதை மீறி தான் ஒவ்வொரு படமும் வெளியிட்டிருக்காங்க. இந்த படமும் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் போராடி வெற்றி பெறுவேன் என்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அருமை சகோதரர் குணாஜி அவர்கள் இந்த படத்தை இப்போ எடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எங்கள் அன்பு சகோதரன் கம்பம் குணாஜி அவர்கள் இன்று போல் என்றும் பல இந்த போன்ற சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை குறும்படங்கள் வாயிலாகவும் திரைப்படங்கள் வாயிலாகவும் அவர் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அவாவில் நாங்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவரிடம் வேண்டுகோள் விடுத்து அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.